Humor Kidsy. Make the trend. என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு நம்மளுடைய லென்ஸ் நிகழ்ச்சியில உங்க கேள்விகளும் இடம் பெறணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க. தோரி டாக்கே சசிகளுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? ஆர்ஜே பாலாஜி நடிக்கிற அடுத்த திரைப்படத்துடைய பெயர் என்னன்னு சவுதியில இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவரை இயக்குநராக்கிய நிறுவனமான வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்காக ஒரு படத்தில் இப்போ நடித்து முடிச்சிருக்கார். அந்த படத்துடைய பெயர் சிங்கப்பூர் சலூன். அந்த படத்தை இயக்கியிருப்பவர் கோகுல். மிக விரைவிலே அந்த படம் வெள்ளித்திரையை சந்திக்க இருக்கிறது. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாலசுப்ரமணியம் சார் கிட்ட எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவருடைய அஃபீஷியல் நம்பர் கிடைக்குமானு சென்னையிலிருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. டாக்டர் பாலசுப்ரமணியம் ஒரு பொது மருத்துவர் தான், இதய நோய் சிகிச்சை நிபுணர் இல்லை, ஆனாலும் இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் தீர்வு காணக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு நல்ல மருத்துவர். அவருடைய விலாசம், தொலைபேசி எண் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசலாம். அமீரோட டைரக்ஷனில் உருவான சந்தன தேவன் திரைப்படம் எதனால பாதியில் நின்று போச்சு, அந்த படத்தில் கதாநாயகி அறிமுகமாக இருந்த மெரினா மீனன் வேறதும் தமிழ் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு மட்டக்களப்பில் இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. அமீருடைய சந்தன தேவன் திரைப்படம் முழுவதுமாக முடங்கி விட்டதாக சொல்ல முடியாது. மீண்டும் அந்த படத்தை எடுக்கின்ற முயற்சியில் தான் இப்போ அமீர் இருக்கார். அந்த படத்தினுடைய கதாநாயகியான மெரினா மேனன் இப்போது எந்த படங்களிலும் நடிப்பதாக தெரியல. பச்சை கிளிகள் தோளோடு சாங்கில் கமல் சார் இந்தியன் கரன்சியை ஃபோல் பண்ணதுனால தான் இந்தியன் கரன்சியை அவமதிக்கிறாருன்னு அந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் கொடுக்கலையான்னு கோயம்புத்தூர்லேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. இந்தியன் திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைக்காததற்கான காரணத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது உங்களுடைய கற்பனை வளத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்தான் ஏற்படுது. சூர்யா 42 உள்ள சு வெங்கடேசனும் எழுத்து பணியில் ஈடுபட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருதே, அது உண்மையான மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சிவகுமார், சூர்யா, கார்த்தி ஆகிய மூவரோடும் நல்ல நட்பிலே இருப்பவர் எழுத்தாளர் சு வெங்கடேசன். அதனால சூர்யா 42 திரைப்படத்தினுடைய திரைக்கதையிலே அவருடைய பங்களிப்பும் இருப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆக்ட்ரஸ் மீனா ரஜினி சார் கூட சைல்டு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மீனாவோட டாட்டரும் இப்போ சைல்டு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு பின்னாடி ஹீரோயினாக ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு முகமது கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பதில் தெரியாத கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்லுவேன். நீங்கள் இப்போ கேட்டிருக்க கேள்விக்கான பதில் உங்களுக்கே நல்லா தெரியும். தங்கலான் படத்துடைய மேக்கிங் வீடியோ பார்த்தீங்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு அம்பத்தூர்லேருந்து நரேஷ் கேட்டிருக்காங்க. தங்கலான் உருவாக்க வீடியோ நிஜமாகவே மிரட்டுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரம் போல ஒரு நடிகர் கிடைப்பதற்கு நிஜமாகவே பாரஞ்சித் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி பாரஞ்சித் மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் கிடைப்பதற்கு விக்ரமும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவர் ரெண்டு பேரும் இணைந்து உருவாக்குகின்ற அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் விக்ரமுடைய திரை வாழ்க்கையிலே முக்கியமான படமாகவும் அமையும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. லால் சலாம் படத்தில் ரஜினி சாருடைய கதாபாத்திரம் என்னன்னு சத்தியமங்கலம்லேருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. லால் சலாம் திரைப்படத்தில் ரஜினிகாந்துடைய பாத்திரம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு சிறு தகவல் கூட வெளியில் இது வரைக்கும் கசிந்ததாக தெரியல. அதை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்தால் நிச்சயமாக முதல்ல உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொலைக்காட்சிகளில் திரைப்படம் ஒளிபரப்பாகிறப்போ இன்டர்மிஷன்ற வார்த்தை ஏன் போடுறது இல்லைன்னு திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. தொலைக்காட்சியில் ஒரு திரைப்படத்தை திரையிடும் போது அந்த படத்துக்கு இடைவேளையே விட போகிறதில்லை. அதே மாதிரி அந்த இடைவேளையில் நீங்கள் வெளில போய் பாப்கார்னும் வாங்க போகிறதில்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக இடைவேளை அப்படின்னு அந்த கார்டை போடணும் அப்படின்றதுனால தான் அந்த கார்டை எந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினரும் போடுவதில்லை. இசையமைப்பாளர் இளையராஜாவும் டைரக்டர் மணிரத்னமும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஈரோட்லேருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. இளையராஜாவை இப்போதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். என்னுடைய பல திரைப்படங்களுக்கு உயிர் கொடுத்தவர் அவர். அவரோடு இணைந்து பல படங்களிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்லாம் மணிரத்னம் பேசினாலும் மீண்டும் அவர் இளையராஜாவோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். விடுதலை படத்தில் நிர்வாணமாக காட்டுற காட்சிகளில் உண்மையாகவே அப்படி ஷூட் பண்ணாங்களா, அப்படி இல்லைன்னா அது கிராஃபிக்ஸான தேவிப்பட்டினம்லேருந்து வினத் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களிலே நிர்வாண காட்சிகளை படமாக்கும் போது முழுவதுமாக யாரும் நிர்வாணமாக நடிக்க மாட்டாங்க. 85% நிர்வாணம் அடிப்பாங்க. அதற்கு பின்னாலே கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அந்த பணியை பார்த்துக்கொள்ளும். கௌதம் கார்த்திகோடைய August 16, 1947 வெற்றி படமான மலேசியாலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் உழைத்திருந்தார்கள் என்றால் August 16, 1947 திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்க வேண்டிய படம். தற்போதைய காலகட்டத்தில் திரைக்கதை அமைக்கிறதுல கோலோச்சி வரும் இயக்குனர் யாருன்னு திண்டுக்கல்ல இருந்து பாலாஜி சோ கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே திரைக்கதை அமைப்பதிலே தொடர்ந்து கோலோச்சியவர் தான் கே பாகிராஜ். அதன் காரணமாக தான் மொத்த சினிமா உலகமும் திரைக்கதை மன்னன் என்று அவர் அழைத்தது. இப்போதும் பார்த்தீங்கன்னா பல இயக்குநர்கள் நல்ல நல்ல திரைக்கதைகளை அமைக்கிறார்கள்.
ஆனால் பாக்யராஜ் மாதிரி தொடர்ச்சியாக அப்படிப்பட்ட திரைக்கதைகளை அமைக்கிறார்களா என்றால் இல்லை. முதல் படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்க திரைக்கதை, அடுத்த படத்துலேயே அதை கோட்டை விட்டுறாங்க. இல்லை ரெண்டு படத்தில் மிகச்சரியாக திரைக்கதை அமைத்தார்கள் என்றால் மூணாவது படத்தில் அதை மிஸ் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக பாக்யராஜ் மாதிரி சிறந்த திரைக்கதை அமைப்பவர்கள் இப்போது குறைவு என்பதுதான் உண்மை. ரஜினி சாருடைய 171வது படத்தை தில்ராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறதா ஒரு நியூஸ் வருது. அது உண்மையான பஞ்சாப்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. தில்ராஜுடைய தயாரிப்பிலே ரஜினிகாந்த் ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக வலைதளங்களில் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த செய்தி உறுதி செய்யப்பட்ட செய்தி இல்லை. பல முன்னணி தயாரிப்பாளர்கள் ஆக்டர் கமல்ஹாசனை வச்சு படம் எடுக்க முன் வருவாங்களே, அப்படி முன்வர தயாரிப்பாளரை வச்சு மருதநாயகத்தை திருப்பவும் இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப இருக்க காலகட்டத்தில் மருதநாயகத்துக்கு எத்தனை கோடிகள் செலவாகும்னு கோவையிலிருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. மருதநாயகம் திரைப்படத்திற்கு ஒரு வசதியான தயாரிப்பாளரை தேடுகின்ற நிலையிலே இன்னைக்கு கமல்ஹாசன் நினைச்சாருன்னா அவரே அந்த படத்தை தயாரிக்க முடியும். ஆனால் என்ன காரணத்தாலும் அந்த படத்தினுடைய தயாரிப்பிலே அவருடைய ஈடுபாடு இப்ப குறைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் மருதநாயகம் மீண்டும் வளரவோ வெளிவரவோ வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறேன். சார், நீங்கள் சீரியல் பார்ப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எது? அண்ட் இது வரைக்கும் வந்ததுலேயே தி பெஸ்ட் சீரியல்னா எதை சொல்லுவீங்கன்னு பொள்ளாச்சியிலிருந்து தீபக் நாகராஜன் கேட்டிருக்காங்க. பொதுவாகவே தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற தொடர்களை பார்க்கின்ற ஆர்வம் எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு போகிற நேரம் இருக்கு, அதுவும் இந்த தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்பதற்கு என்னை அனுமதிப்பதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். நான் வீட்டுக்கு போகிறதுக்கே 10-11 மணி ஆகிடுது, அதுக்கு பின்னாலே குளித்து விட்டு உணவருந்தவே 11.5 மணி ஆகிடும். அப்படி இருக்க மீண்டும் இந்த தொலைக்காட்சி தொடர்களை எங்கே பார்க்க முடியும்? இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனனுடைய அடுத்த திரைப்படம் என்னன்னு ஹீரோல இருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. கௌதம் வாசுதேவ மேனனுடைய இயக்கத்திலே ஜோஷ்வா என்ற ஒரு திரைப்படமும் விக்ரம் நடிக்கின்ற துருவ நட்சத்திரம் என்ற திரைப்படமும் ஏற்கனவே படப்பிடிப்பு முடிந்து வெளியீட்டுக்கு தயாராக இருக்கு. இந்த இரண்டு திரைப்படங்களில் ஜோஷ்வா திரைப்படம் முதலிலே வெள்ளித்திரையை சந்திக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. இப்போலாம் தமிழ் சினிமாவில் ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரிஸ் குறைஞ்சு கிரைம் பேஸ்ட் மூவிஸ் அதிகமாயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு கோடம்பாக்கம்லேருந்து சாய் பிள்ளை கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது மிகச்சரியான கருத்து தான். கிரைம் படங்கள் எடுத்தால் கூட அதில் எந்த குடும்ப பின்னணியும் இல்லாமல் தான் பல இயக்குநர்கள் எடுக்கிறாங்க. எதனால் குடும்ப பின்னணியை காட்டவே கூடாது அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. அடுத்து இன்ற ஒரு தகவல், இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிரபலமான நடிகராக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவருடைய மார்க்கெட் சரிவதை யாராலும் தவிர்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் கலைஞர் என்ற பெயரிலே பல திரைப்படங்களை தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தவர் தான் ஜெய்சங்கர். பெரும்பாலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் அவருடைய திரைப்படங்கள் வெளியாகும். அப்படி பரபரப்பாக இந்த சினிமா உலகில் இயங்கி கொண்டிருந்த ஜெய்சங்கருக்கும் ஒரு காலகட்டத்திலே மார்க்கெட் போனது. அவருடைய மார்க்கெட் சரிந்திருந்த காலகட்டத்திலையும் அவரை விட்டு ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஜெய்சங்கரை தேடி வந்தார். ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிப்பதற்கான வசதி என்கிட்ட இருக்குது, அதனால் நீங்கள் என்னுடைய வசதியை பற்றி கவலைப்பட வேணாம், நீங்கள் என்னுடைய படத்தில் நடிக்கணும், நான் இந்த படத்தை தயாரிக்கிறேன் என்று ஜெய்சங்கரிடம் சொல்லியபோது, மன்னிச்சுங்க, இப்போதைக்கு நீங்கள் எந்த படத்தையும் தயாரிக்க வேணாம், நீங்கள் எப்போ படம் தயாரிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார் ஜெய்சங்கர். இப்போ ஜெய்சங்கருடைய காரியதரிசியான ஜெயராம் ஜெய்சங்கர்கிட்ட, அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர் சார், நிச்சயமாக படத்தை முடிச்சிடுவார், அப்படி இருந்தால் ஏன் அவரை திருப்பி அமைச்சிட்டிங்க என்று கேட்டபோது, அவர் நல்ல தயாரிப்பாளர், படம் எடுக்கிறதுக்கு பணம் வச்சுருக்காருன்றதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு மார்க்கெட் இருக்கா? இப்போ எனக்கு மார்க்கெட் இல்லை, இந்த சூழ்நிலையில் என்னை வச்சு படம் எடுத்தார்னா அவருக்கு நிச்சயமாக நஷ்டம்தான் வரும். யார் இப்போ என்னுடைய படத்தை வாங்குவாங்க? அதனால தான் அவரை திருப்பி அமைச்சேன். நமக்கு பணம் வருது அப்படின்றதுனால அவருடைய படத்திலே நான் நடிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தன்னுடைய செயலாளரை பார்த்து கேட்டாராம் ஜெய்சங்கர். இப்படிப்பட்ட தலை சிறந்த பண்பாளர் இருக்கின்ற உலகம்தான் நம்முடைய தமிழ் திரைப்பட உலகம். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.